குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் என்ன எல்லாமே நான் ஓரளவு சொல்லிட்டு வரும்போது சரியா இருந்திருக்கு. சரியா இருந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னைய வந்து ஒரு ஒரு நாளா ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபாலோ இன் த சென்ஸ் மெசேஜ் பண்ணி, நான் இன்னும் வந்து இன்னொரு கேட்கணும், நான் இன்னொரு விஷயம் கேட்கணும், இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்னைய இது பண்ணிட்டே இருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க வந்து டிராவல் பண்ணி வரணும், ஊர்ல இருக்கீங்க, எந்த ஒரு விஷயத்துலயும் அவசரப்படாதீங்க, பதட்டப்பட வேணாம், நீங்க வந்த பின்னாடி கேளுங்க அப்படின்னாங்க. அப்ப எனக்கு வந்து ஒரு அவங்க கொடுத்தது எனக்கு என்னன்னா, என்னுடைய முதல் திருமணம் முறிவை நோக்கி போயிட்டு இருக்கு, நான் வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த பேரோட ஜாதகத்தை கொடுத்து எனக்கு பார்க்க சொல்றாங்க. அன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப அது சேலஞ்சா இருந்தது. ஆனா நான் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வந்து பலன் நான் சொல்ற இடம் வேணா தவறா இருக்கலாம் இன்னைக்கு என்னோட புரிதல் வந்து, பட் பலன் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். நானும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மணி நேரம் அவங்க கிட்ட பேசியிருப்பேன். அந்த ஒரு மணி நேரம் நான் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிற ஒரு ஒரு பாவமா பாக்குறேன். நான் அன்னைக்கே வந்து இந்த பாவத்தை கனெக்ட் பண்ணும்போது இந்த பாவம் பிரச்சனைக்குரிய பாவமா வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன். சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் அதுதான், நான் வந்து இப்ப ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ங்கிறதுனால நான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன் முழுசா. இப்ப நான் சொல்ற பலன் வந்து உங்களுக்கு 100% அப்படியே பொருந்துமா அப்படிங்கறது எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா 70% பொருந்தி இருக்கணும். ஏன்னா பலனை வேணா நான் தவறா சொல்லியிருக்கலாம், பலன் சரியா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நான் பதிவு பண்ணேன் உங்களுக்கு. நான் முழுசா முடிச்ச பின்னாடி நான் உங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ண வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டேன். இப்படி நான் வந்து என்னுடைய தெரிஞ்ச சர்க்கிள் ஜாதகமாவே தான் நான் வந்து பாத்துக்கிட்டேன். நானா போய் என்ன யாருக்கும் பலன் சொல்ல ஆரம்பிக்கல. அது கண்டிப்பா நான் இன்னும் வந்து முழுமையா இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் இதை வந்து ஆரம்பிச்சிருவேன். இன்னும் வந்து எனக்கு நிறைய தேடல்கள் இந்த இதுல இருக்கு. இதை சார்ந்து நான் பயணிக்க எனக்கு வந்து இங்க உள்ள ஆசிரியர்களும் பொதுவுடைமூர்த்தி சாரும் எனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கேட்டுக்கிறேன்.